ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் ஜோதி ஈசி சேனல்லேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி வல்லாரக்கீரையில் எப்படி சட்னி செய்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் வந்து வல்லாறு வந்து ஒரு கட்டு. இப்போ க்ளீன் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் பாருங்கள், இவ்வளோ வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, ரெண்டு வரமிளகா, பூண்டு, இஞ்சி. பூண்டு ரெண்டு பல் போட்டிங்கன்னா போதும். இஞ்சி சின்ன துண்டு, தேங்காய் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன், கருகாப்பில், கொத்தமல்லி, உளுந்தம்பருப்பு, குறுமிளகு. இப்போ தேவையானது வணக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றுங்க. இவ்வளோ எண்ணெய் ஊற்றலாம், ஏன்னா கீரை வணங்கணும் இல்லைங்களா, அதனால் இது நல்லா இருக்கட்டும். காயிட்டும், எண்ணெய் காஞ்சோடனே முதல்ல உளுந்தம்பருப்பு போடுவோம். எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சம் அடுப்பு சிம்மில், கொஞ்சம் ரொம்ப லைட்டாக இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு சிம்மில் வச்சுக்கோங்க, கருகாமல் இருக்கணும். இந்த பாருங்க, உளுந்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போடலாம். போட்டு இது வணக்கங்க, கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இது பண்ணால் கருகாமல் இருக்கும். அப்புறம் குறுமிளகு ஒரு இவ்வளோ அரை ஸ்பூன் போடுங்க, ரெண்டு வறுக்கட்டும். இதுக்கு புளி வைக்க வேண்டாம், ஏன்னா புளி வச்சு அதோடய சத்தெல்லாம் போயிடும். அதனால் பாருங்கள், ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கடைசியாக தான் நம்ம சேர்த்தணும், முதல்ல சேர்த்த வேண்டாம். அதனால் இது இங்கே இருக்கட்டும். அப்போ இதை வறுபட்டுங்களா. இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போடும். இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது, நல்ல ஞாபக சக்தி வரும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும், ரொம்ப கசப்பாக இருக்காது, கச்சாப்பில் இருக்கும். அதுக்கு வந்து தக்காளி போடுறோம், தேங்காய் போடுறோம் இல்லைங்களா, அப்போ அதுக்கு வந்து கசக்காது. இது ரொம்ப ரொம்ப நல்லது. இட்லி, தோசைக்கு எல்லாம் தொட்டு சாப்பிட்லாம், பருப்பு சாதத்துக்கும் இது தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இது குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது இது. இது நல்லா சீக்கிரம் வணங்கணும்னா பாருங்க, கொஞ்சம் சால்ட் உப்பு போடுங்க. நல்லா வறுபடட்டும். வணங்கினோடனே கருவேப்பில் குத்தமல்லி இருக்குல்லங்களா, அது இந்த தேங்காய் போட்டுருங்க. இந்த வல்லாரை கீரையை ஒரு கட்டு போட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். இந்த வல்லாரக்கீரை பொரியல் பண்ணலாம், சூப்பு வைக்கலாம். வல்லாரக்கீரை சூப் எப்படி வைக்கிறதுன்னு நாளைக்கு வீடியோவில் போடுறேங்க. நீங்கள் என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து நான் போடுற வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் போடுங்க, சரிங்களா. இதை கொஞ்சம் நல்லா வணங்கட்டும் பாருங்க. கீரை பார்த்தா எவ்வளோ நிறைய இருக்கிற மாதிரி இருந்தது, வணங்கினோன்னு இவ்வளோ தான் ஆகும். இந்த கீரை வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு சுருண்டு வர வரைக்கும் வணக்குனிங்கன்னா போதும். ரொம்ப வணக்கினாலும் சத்து போயிடும், அதனால் பாருங்கள் பச்சை வாசம் போகிற வரைக்கும் இது வணக்குங்க. உப்பு வந்து நீங்கள் தக்காளி போட்டுருங்க.
இப்போ கீரை வணக்கியாச்சு. இப்போ தக்காளி வணங்குது. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு, நிறைய வேண்டாம். பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு அப்போ பயிரும் இல்லையா, அதிகமாக போட்டால், அதனால் நீங்கள் அளவாக பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு முதல்ல வணங்கும் போது போட்டோம்னா சீக்கிரம் வணங்கிடும், லேட் ஆகாது. அதுக்காக தான் இது உப்பு போடுறது. நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இது இதுதான் வல்லாரை சட்னிங்கிறது. இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது வாரம் ஒரு நாள் சேர்த்துங்க. வல்லாரக்கீரை பொரியலும் பண்ணலாம், சூப்பும் வைக்கலாம், சட்னி துவையிலும் அரைச்சிக்கலாம். இது ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளோதாங்க. இது நல்லா வணங்கிடுச்சு. இது ஆறின பின்னாடி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ. இது அரைச்ச முன்னாடி எப்பயும் காட்டுறேன், பாருங்கள் பாருங்கள் சட்னி அரைச்சாச்சு, எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வேணா தண்ணி லேசாக தெளிச்சுட்டு அரைச்சிக்கலாம். நான் தண்ணி தெளிக்கலை, தண்ணி தெளிச்சும் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். தயவுசெய்து புளி போட்டுறாதீங்க. புளி போட்டிங்கன்னா இதோட சத்து எல்லாம், மூலிகையோட சத்து எல்லாம் போயிடும். அதுக்காக தான் தக்காளி போடுறோம். தேங்காய் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்பு இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ.